திட்டை எனும் சொல் மேடு எனவும் பொருள்படும். பிரளய காலத்தில் இவ்வுலகம் நீரால் சூழப்பட்ட போது திட்டை மற்றும் சீர்காழி ஆகிய சிவதலங்கள் பாதிக்கப்படவில்லை. உலக பிரளய காலத்தில் இப்பகுதிகள் திட்டாக தோன்றியபடியால் சீர்காழியை வட திட்டை எனவும், வசிஷ்டேஸ்வரர் கோயில் பகுதியை தென் திட்டை அல்லது தென்குடி திட்டை எனவும் அழைக்கப்படுகின்றது. ஊழிக் காலத்தில் எங்கும் நீராக தெரிந்த தருணத்தில் மும்மூர்த்திகளும் கலங்கி நின்ற போது இந்த இடம் மட்டும் சற்று மேடாக தென்பட இறைவன் அவர்களுக்கு சுயம்பு உருவில் காட்சியளித்த தலம். இறைவனை வழிபட்ட மும்மூர்த்திகள் பிரளயமும் முடிந்து மீண்டும் உலகச் சுழற்சி தொடங்கவே அவர்கள் தமது பணியினை செய்ய தொடங்கினார்கள். இந்த தலத்தை கிருத யுகத்தில் பலாச வனம் என்று முனிவர் வசிஷ்டரும், சமயக வனம் என்று பைரவர் திரேதா யுகத்திலும், துவாபர யுகத்தில் வில்வ வனம் என்று ஆதிசேஷனும், மாலதி வனம் என்று கலி யுகத்தில் மங்கள தேவியும் அழைத்தனர். எனவே யுகங்களை கடந்த தலமாக கருதப்படுகிறது. திருமால், வேதங்கள், ஆதிசேஷன், முருகப்பெருமான், தெய்வீக பசுக்கள், காமதேனு, நந்தினி மற்றும் கமலினி, யமன், வசிஷ்ட முனிவர், கௌதம முனிவர், ஜமதக்னி முனிவர் மற்றும் அவரது மனைவி ரேணுகா தேவி, முனிவர் பரசுராமர், பைரவர், சூரியன், பிரகஸ்பதி, சனி பகவான், அஸ்வினி தேவர்கள் மற்றும் மன்னன் சுமாலி வழிபட்ட தலம். பிரளய காலத்தில் அழியாமல் இருந்து மந்திர ஒலிகளால் தோன்றிய மகத்தான தலம் என்ற பெருமை இத்தலத்திற்கு உண்டு. ஆங்கிரச முனிவரின் மகன் நான்கு வேதங்களையும் நன்றாக கற்று தீவிரமாக தவங்கள் மேற்கொண்டாள். அவரது திறமை அறிந்த இந்திரன் அவரை தேவகுருவாக நியமித்தான். தான் இன்னும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்த தேவகுரு வனமாக இருந்த இந்த பகுதிக்கு வந்த பின்னர் அமைதியாக இருந்த இடத்தில் இருந்த இறைவனை வணங்கி மறுபடியும் தவத்தில் ஈடுபட்டார். பிரகஸ்பதியின் தவத்தால் மகிழ்ந்த இறைவன் அவருக்கு காட்சி அளித்து குரு பகவான் என்ற பட்டத்தையும் அளித்தான். குரு சிவபிரானை வழிபட்டு பலன் பெற்றமையால் இந்த இடமும் திருச்செந்தூர், வலிதாயம், ஆலங்குடி போன்று குரு பரிகார தலமாக கருதப்படுகின்றது. நவக்கிரகங்களில் மகத்தான சுப பலம் கொண்டவர் குரு தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர். மேலும் ராகு, கேது, சனி, செவ்வாய், புதன், சுக்ரன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷங்களை தமது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. திட்டைக்கு வந்தால் குரு பலம் நிச்சயம். நமக்கெல்லாம் ராஜயோகம் முதலான சகல யோகங்களையும் தந்து அருளக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுக்கு தமிழகத்தில் எண்ணற்ற கோவில்கள் இருந்தாலும் திட்டை குருவை ராஜகுருவாக பார்க்கும் ஒரே தலம் இதுதான். இதனாலேயே இங்கு குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. அம்மன் சன்னதிக்கும் வசிஷ்டேஸ்வரர் சன்னதிக்கும் நடுவில் தனி சன்னதி கொண்டிருக்கிறார் குரு பகவான். இங்கு குரு நின்ற கோலத்தில் நான்கு கைகளுடன் காணப்படுகிறார். சித்ரா பௌர்ணமி அன்றும் குரு பெயர்ச்சி என்றும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும். அம்மன் சன்னிதிக்கு முன்பாக மேல் கூரையில் 12 ராசிகளுக்கும் ராசி சக்கரம் சிற்ப வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அவரவர் ராசிக்கு கீழே நின்று பிரார்த்தனை செய்தால் வேண்டியது கிட்டும் என்பது நம்பிக்கை. மூலவர் வசிஷ்டேஸ்வரர், பசுபதீஸ்வரர், பசுபதிநாதர், தேரூர்நாதர், தேனுபுரீஸ்வரர். தாயார் உலகநாயகியம்மை, மங்களாம்பிகை, மங்களேஸ்வரி, சுகந்தகுந்தலாம்பிகை. தல விருட்சம், முல்லை, வெண்செண்பகம், செவ்வந்தி. தீர்த்தம், சக்கர தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் 15வது சிவத்தலமாகும். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம். முன்னை நான் மறையவை முறைமுறை குறையுடன், தன்னதால் தொழுதெழ நின்றவன் தன்னிடம், மண்ணுமா காவிரி வந்தடி வருடனர், சென்னலார் வளவயல் தென்குடி திட்டையே, ஊரினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றிமால், கூறினார் அமர்தருங் குமரவேள் தாதையோர், ஆறினார் பொய்யக தையுணர் வீதிமை, தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே. மூலவர் வசிஷ்டேஸ்வரர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராமரின் குலகுரு வசிஷ்டர் இங்கு இத்தலத்தில் தவம் புரிந்து பூஜித்து பிரம்ம ஞானிகளில் தலை சிறந்தவன் என்ற பட்டத்தை பெற்றதால் இங்குள்ள இறைவன் வசிஷ்டேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். தச்சனால் தினம் ஒரு கலையாக தேய்ந்து அழியும் சாபம் பெற்றார் சந்திர பகவான். தினமும் தேய்ந்து கொண்டே வந்த அவர் திங்களூர் வந்து கைலாயநாதரை வணங்கி தவம் இருந்தார். கைலாயநாதரும் சந்திரனின் சாபத்தை நீக்கி 3 பிறையாக தனது தலையில் சந்திரனை அணிந்து கொண்டார். திங்களூரில் தன் சாபத்தை போக்கிய சிவபெருமானுக்கு திட்டையிலே தன் நன்றி கடன் செலுத்துகிறார் சந்திரன்.
இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறார். 24 நிமிடங்களுக்கு ஒரு நாழிகை விகிதத்தில் இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவதை இன்றும் காணலாம். உலகில் வேறு எந்த சிவாலயத்திலும் காண முடியாத அற்புத காட்சியாகும். இந்த கோவிலின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மத்தியில் மூலவர் 5வது லிங்கமாக உள்ளார். பஞ்ச பூதங்களுக்கும் உரிய தலமாகவும் இது விளங்குகிறது. இவ்வாறு 5 லிங்கங்கள் இருப்பதால் இத்தலத்தை பஞ்சலிங்க க்ஷேத்திரம் என்று கூறுவர். இந்த ஒரு தலத்தை வழிபட்டால் சிதம்பரம், காளஹஸ்தி, திருவண்ணாமலை, திருஆனைக்கா மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய பஞ்சபூத தலங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் கிட்டிவிடும். சுமாலி என்பவனின் தேர் அழுந்திய இடமாதலின் ரதபுரி தேரூர் என்றும், காமதேனு வழிபட்டதால் தேனுபுரி என்றும், ரேணுகை வழிபட்டதால் ரேணுகாபுரி என்றும் இத்தலம் விளங்குகிறது. இத்தலத்தில் உள்ள இறைவன் தானே தோன்றியதால் ஸ்ரீவயம்பூதேஸ்வரர் என்றும், பசுக்கள் வணங்கி வழிபட்ட தலம் என்பதால் பசுபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அனந்தீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர், ரதபுரீஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர் என்ற பெயர்களும் இத்தல இறைவனுக்கு உண்டு. மங்களம் தரும் மங்களாம்பிகை மகாபிரளய காலத்தில் உலகை காக்க இறைவனுடன் ஓடம் ஏறி வந்ததால் இத்தலத்தில் உள்ள இறைவியை லோகநாயகி என்று அழைக்கின்றனர். சகல மங்களங்களையும் தருவதால் மங்களாம்பிகை என்றும் மங்களேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற இறைவி இறைவனுக்கு நிகராக மிக உயர்ந்த பீடத்தில் அமர்ந்துள்ளார். சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை. ஆண் பெண் சமத்துவத்திற்கு அற்புத உதாரணமாக அம்மன் இத்தலத்தில் கோவில் கொண்டுள்ளார். அம்மன் சந்நிதிக்கு எதிரே விமானத்தில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்குரிய சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் தோஷம் நீங்க தங்கள் ராசிக்கு கீழே நின்று அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டால் தோஷங்கள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணு உருவாக்கிய தீர்த்தம். இந்த தலத்தில் பசு தீர்த்தம், சூல தீர்த்தம், சக்கர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. பசு தீர்த்தத்தில் ஒரு துளி நீரானது நம்முடைய சகல பாவங்களையும் போக்கிவிடும் வல்லமை கொண்டது. சூல தீர்த்தமானது சிவபக்தியில் நம்மை திளைக்க செய்து சிவனின் திருப்பாதத்தில் நம்மை ஆட்கொள்ள செய்யும் வல்லமை கொண்டது என்று புராணங்கள் கூறுகின்றன. மகாவிஷ்ணு ஒரு சமயம் யோக நித்திரையில் இருக்கும் போது மது, கைடவர் என்ற இரு அரக்கர்கள் தோன்றி தேவர்களை துன்புறுத்தினர். நித்திரை அகன்று எழுந்த மகாவிஷ்ணு அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்தார். அப்போது விஷ்ணு தன் பலம் குறைவதை உணர்ந்தார். தன் பலத்தை புதுப்பித்துக் கொள்ள திட்டையில் தன் சக்ராயுதத்தால் ஒரு குளம் உண்டாக்கி அதில் நீராடி இறைவனை வழிபட்டார். அதனால் பலம் ஏற்பட்டு அரக்கர்களை அழித்தார். மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட குளம் சக்கர தீர்த்த குளம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வசிஷ்ட தீர்த்தம். வசிஷ்ட தீர்த்தத்தில் தொடர்ந்து 45 நாள்கள் மூழ்கி வசிஷ்டேஸ்வரரை வழிபட்டால் சரும நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. கோயிலுக்கு எதிரில் உள்ள குளத்தில் நீராடி கரிகாலன், சோழன் கருங்குஷ்டம், சரும நோய்கள் நீங்க பெற்றதால் அவனுக்கு அருள் புரிந்த இறைவனுக்கு கருணாசுவாமி என்ற பெயரும் வழங்கலாயிற்று. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் 15, 16, 17 தேதிகளில் காலையில் சூரிய பகவான் ஒளி இந்த இறைவன் மீதுபடுகிறது. இராஜகோபுரம் 3 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. இறைவன் வசிஷ்டேஸ்வரர் சிவலிங்க வடிவில் காணப்படுகின்றார். முன்னால் செப்பினாலான நந்தி மற்றும் பலிபீடம் உள்ளது. கொடிமரம் கருங்கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. இறைவி தெற்கு நோக்கி நின்ற வடிவில் காணப்படுகின்றார். கோவிலின் முன்னால் செப்பால் ஆன நந்தி மற்றும் பலிபீடம் உள்ளது. குரு பகவானிற்கு தெற்கு நோக்கி தனி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகுருவாக நின்ற நிலையில் அபயஹஸ்த முத்திரையுடன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். குரு கிரக பரிகாரங்கள். வியாழ பகவானுக்குரிய நாளாகிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்து பரிகாரம் செய்யலாம். நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து புஷ்பராக மோதிரம் அணிந்து வழிபட வேண்டும். குரு பகவானுக்கும் மஞ்சள் நிற ஆடையும் முல்லை மலர் கழும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கடலை பொடி, சாதம், வேர்க்கடலை சுண்டல், பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட்ட பின்னர் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் அவசியம். மஞ்சள் நிற ஆடையையும் தானம் செய்யலாம். கடலை, சர்க்கரை கலந்து குருவுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு தானம் செய்வது சிறப்பு தரும். குரு பகவானின் அதி தேவதைகளான பிரம்மன், இந்திரன் ஆகியோரை வழிபட்டாலும் குரு மகிழ்ச்சி கொண்டு பலன்களை வழங்குவார். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலன்கள் தரும். கோயிலின் அமைவிடம். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.